ஹாய் மக்கள்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லீடிங் ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் அடோப் ப்ரீமியர் ப்ரோ. நான் அதை வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரியே சிமிலர் வீடியோஸ் ஃபார் ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் டுட்டோரியல் வீடியோஸ். யாராச்சும் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோ பற்றின ஒரு ஸ்மால் ப்ரெசன்டேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். பிகாஸ் அது புது சாஃப்ட்வேர் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும், இல்லை ஆல்ரெடி தெரிஞ்ச சாஃப்ட்வேர்னாலும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி ப்ரெசன்டேஷன் இருக்கும். தென் அதை பற்றின ஒரு யூஐ இன்ட்ரோ அது இருக்கும். எப்பயும் போல் நம்ம அந்த யூஐ இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவோம், அந்த ஒரு செக்மெண்ட் இருக்குது. தென் அந்த யூஐயில் இருக்க விண்டோஸ் பேனல்ஸ், அதில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்புறமேட்டு நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் ஒர்க் ஸ்பேசஸ் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் தான் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். இது நெக்ஸ்ட் வர டுட்டோரியல்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டும் மறக்காமல் கவனிங்க. அப்புறமேட்டு பேசிக்காக ஒரு வீடியோவை எப்படி இன்சர்ட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோஸ், அதாவது இந்த ஒரு ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர், ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர். இதில் இருக்க நிறைய கான்செப்ட்ஸ்லாம் ஒரே வீடியோவில் சொல்லித்தருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நான் இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ் மட்டும், அதாவது ஒரு அந்த யூஐக்கான இன்ட்ரோ கொடுத்து அதில் வீடியோ எப்படி இன்சர்ட் பண்ணி எடிட் பண்ணுறது பேசிக்காக அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொண்டு போவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு எடிட்டிங், இந்த ப்ரீமியர் ப்ரோவை வச்சு நம்ம என்னெல்லாம் அட்வான்ஸ்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போயிடலாம். ப்ரெசன்டேஷனை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட நேம் அடோப் ப்ரீமியர் ப்ரோ. அண்ட் இதுதான் அந்த லோகோ, வயலட் கலரில் பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம கவர் பண்ண போகிற கண்டென்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடோப் ப்ரீமியர் ப்ரோனா என்ன, எதுக்காக நம்ம ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போகணும், இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, அண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கன்க்ளூஷன் எப்பயும் போல் வீடியோட எண்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியர் ப்ரோனா என்ன. ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி லீடிங் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இதை வந்து ஃபிலிம் வீடியோஸ் எடிட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, தென் டிவி அதே மாதிரி மீடியாஸ், எல்லா விதமான மீடியாஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வெப்சைட்ஸில் வீடியோஸ் போடவும் இந்த ஒரு எடிட்டிங் டூலை வைடாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனி ஃபார்மெட் வீடியோஸ் எடிட் பண்ணிக்கலாம். லைக் 8K வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா விதமான சாஃப்ட்வேர்லையும் சப்போர்ட் ஆகாது, சில சாஃப்ட்வேர்லாம் சப்போர்ட் ஆகும். ப்ரீமியர் ப்ரோ அதுக்காகவே க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி வீடியோஸ் கூட எடிட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது இப்போ இருக்கிற ட்ரெண்டில் மோஸ்ட் ஃபேமஸ் ஒன் அப்படின்னு கூட சொல்லலாம். விஆர் கேம்ஸ் கூட வந்துருச்சு, அந்த மாதிரி வீடியோஸ் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இதில் க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் அதர் அடோப் ப்ராடக்ட்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் ப்ரீமியர் ப்ரோ உங்களுக்கு கொடுக்குது. அடுத்து எதுக்காக ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நான் போகணும், அதுதான் நிறைய வீடியோ எடிட்டிங் டூலே இருக்கே, நான் ஏன் இதை பர்டிகுலராக சூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டூலில் நீங்கள் வீடியோ மட்டும் இல்லைங்க, ஆடியோவும் சேர்த்து எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா விதமான டிவைஸஸ்க்குமே நீங்கள் போர்ட்டபிள் ஃபார்மெட்ஸில் வீடியோவை ரெண்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட யூஐ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ப்ரீமியர் ப்ரோவில் புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னா, டீம் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஒரு 10 பேர் 12 பேர் இருக்கிற டீம் கூட நீங்கள் ஒவ்வொரு மாடியூலாக பிரித்து தனித்தனியாக ஒர்க் பண்ணி அண்ட் கடைசியாக அதை இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஃபுல் ப்ராஜெக்டாக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் கொலாபரேட்டிவ் வித் அதர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றப்போ, ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா, மற்ற அடோப் ப்ராடக்ட்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணுற கேப்பபிலிட்டி அதுதான் அது. அடுத்து இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் மோஷன் கிராஃபிக்ஸை இதை எடிட் பண்ணிக்கலாம். தென் விஆர் எடிட்டிங் அது முன்னே சொன்ன மாதிரி தான். தென் விஆருக்குன்னு தனியாக ஆடியோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஒரு வீடியோக்கு டைட்டிலிங், கிராஃபிக்ஸ், டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். தென் ஷேர்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது டீம் ப்ராஜெக்ட்ஸ் தான், அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். தென் மல்டிபிள் ஃபார்மெட் சப்போர்ட், எல்லா டிவைஸஸ்க்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்டேஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம யூஐக்குள்ளே போயிடலாம். இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, அடோப் ப்ரீமியர் ப்ரோ 2019. இப்போ லேட்டஸ்ட்டாக 2020 வெர்ஷன் வந்திருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், யாராச்சும் வேணும்னா போயிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது கிராக் வெர்ஷன் தான். ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ்னால் கேளுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு இனிஷியல் அதோ இதுதான் அந்த லோடிங் பேஜ். லோடிங் பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு இனிஷியல் யூஐ வரும், இதுதான் அந்த யூஐ. உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் சிங்கிள் ப்ராஜெக்ட்ஸும் ஓப்பன் பண்ணிக்கலாம், மார்லஸ் டீம் ப்ராஜெக்ட்ஸும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் நியூ ப்ராஜெக்டே கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கு நேம் கொடுக்கணும், சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு லொக்கேஷன் செட் பண்ணணும். நான் லொக்கேஷன் அதே டெஸ்க்டாப்லேயே வச்சுக்கிறேன்.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்க்ராட்ச் டிஸ்க் அப்புறமேட்டு இன்ஜெஸ்ட் செட்டிங் அந்த மாதிரி ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது. அது என்னங்கிறத நான் அட்வான்ஸ் எடிட்டிங் போகிறப்ப நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் சிம்பிளாக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணனா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிரும். எஸ் உங்களுக்கு எடுத்தோடனே ஒரு எம்டி ப்ராஜெக்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மேலே டாப் மோஸ்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெனுபார் அப்படின்னு சொல்லுவாங்க. மெனுபார் அப்படிங்கிறது எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸ்லையுமே இருக்கிறது தான். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் ஒர்க் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற எல்லாமே தனித்தனி ஒர்க் ஸ்பேஸ். அதை வந்து நான் அட்வான்ஸ் ரேட்டிங் போகிறப்ப சொல்கிறேன். பேசிக்கில் வந்து அது சொன்னீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதை வந்து இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். அண்ட் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்புறமேட்டு ப்ராஜெக்ட் எஃபெக்ட்ஸ் சேம் அதே மாதிரியே எசென்சியல் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் விண்டோ இருக்கும். அப்புறமேட்டு சீக்வன்ஸ் டூல்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விண்டோஸ்லாம் இருக்கும். விண்டோஸ் அப்படிங்கிறதும் நான் இப்போ போக போக சொல்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ். நான் முன்ன சொன்னேன் இல்லையா ஒர்க் ஸ்பேஸ்னால் என்ன அப்படிங்கிறது, நீங்கள் பார்க்குற ஒர்க் பண்ணுற இடம் தான் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே தனித்தனி விண்டோஸ். அண்ட் இதில் இருக்கிற கொடுத்துருக்க எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம மெனுபார் பற்றி பார்த்துடலாம். மெனுபார் தான் எப்பயுமே இனிஷியலாக பார்க்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபைல். ஃபைல் அப்படிங்கிறது எப்பயும் போல் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறக்கோ க்ரியேட் பண்ணுறக்கோ சேவ் பண்ணுறக்கோ எடிட் பண்ணுறக்கோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், நியூ ஃபைல் அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணுறது அப்புறமேட்டு க்ளோஸ் சேவ் சேவ் ஆஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். தென் சிங்கிங் செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணி முடித்த எடிட்டிங்கை இப்போ கரண்ட் எடிட்டிங் கூட நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இது. அப்புறமேட்டு கேப்சர் நீங்கள் இதிலேயே லைவாக கேப்சர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ கொடுக்குது. அப்புறமேட்டு அடோப் டைனமிக் லிங்க் பார்த்தீங்கன்னா மற்ற அடோப் ப்ராடக்ட்ஸ் கூட நான் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஆப்ஷன் தான் இந்த டைனமிக் லிங்க் அப்படிங்கிறது. அப்புறமேட்டு இம்போர்ட்டிங் வீடியோஸ் சோர்ஸ் ஃபைல்ஸ் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறக்கான ஆப்ஷன் இது. அப்புறமேட்டு ரீசெண்டாக நீங்கள் எந்த ஃபைல்ஸ் வச்சு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு எக்ஸ்போர்ட்டிங் நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கான ஆப்ஷன் இது. அப்புறமேட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னால் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்க ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். அப்புறமேட்டு ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ் லைக் அது கூட அதோட ஜென்ரல் செட்டிங்ஸ் சைஸஸ், அப்புறமேட்டு ரெசல்யூஷன்ஸ் ஃப்ரேம்ஸு அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸையுமே மேனேஜ் பண்ணுறக்கான ஒரு இடம் தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர். அப்புறமேட்டு எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இதுதான் ஃபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். அப்புறமேட்டு எடிட் அப்படிங்கிறதுக்குள்ளே போக போகிறோம். எடிட் அப்படிங்கிறதுமே எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸ்லையுமே இருக்கும், எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இதுலேயுமே அதே தான் இருக்குது, லைக் கட் காப்பி பேஸ்ட் அண்டு ரீடு அதெல்லாம் தான் எல்லாமே இருக்கும். தென் இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியுமே இன்சர்ட் பண்ணுற ஃபைல்ஸ் சில ஃபைல்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது என்னென்ன வேணுமா வேணாமா அப்படிங்கிறத இதுவே உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி காட்டிடும். அப்புறமேட்டு டீம் ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் இங்கே இருக்குது. நீங்கள் வேணுங்கிறத இங்கே இருக்க சேஞ்சஸ் மற்ற டீம்மேட்ஸ்க்கும் காட்டிக்கலாம், இல்லை அவங்களோட சேஞ்சஸை நீங்கள் இங்கேருந்தவும் பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த டீம் ப்ராஜெக்ட். அப்புறமேட்டு கீபோர்டோட ஷார்ட்கட்ஸ் நீங்கள் வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளிப். கிளிப் அப்படிங்கிறது நான் வீடியோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதில் பெருசாக எதுவும் இருக்காது, லைக் இந்த சோர்ஸ் எடிட் பண்ணுறது, அது ஆஃப்லைனாக எடிட் பண்ணுறது, அப்புறமேட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது, ஓவர் ரைட் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். அது என்னங்கிறத இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்புறமேட்டு சீக்வன்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த டைம் லைன் இருக்கு இல்லையா, இந்த டைம் லைனை தான் நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒவ்வொரு டைம் லைனுமே ஒவ்வொரு சீக்வன்ஸ், அதை தான் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. அதுவுமே நான் சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா மார்க்கர்ஸ். அதோட பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மார்க் பண்ணுறது ஒரு இட ஒரு இன்னையும் அவுட்டையும் மார்க் பண்ணுறது. உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் வேணும், அரல்ஸ் இந்த இடத்த எனக்கு டிஸ்கிரிப்டிவாக மார்க் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மார்க்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போய் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் மோஷன் கிராஃபிக்ஸ் தான், லைக் கிராஃபிக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு பால் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை மோஷன் பண்ணுறது, அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுக்கறது, அதுதான் அந்த கிராஃபிக்ஸ். இது வந்து ரொம்ப டீப்பாக இருக்காது, கொஞ்சம் மேலப்பில் தான் இருக்கும். பிகாஸ் அதுக்குன்னு தனியாக அவங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புது சாஃப்ட்வேரே ப்ராடக்டே வச்சுருக்காங்க. அதனால் இதில் வந்து உங்களுக்கு பேசிக் கிராஃபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வியூ. வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேபேக் வியூஸ் தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்கணும், அதை பாஸ் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்கும், ஹை குவாலிட்டி வேணும்னா அதுக்காக நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செட் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ. நான் சொன்னேன்ல இங்கே இருக்கிற விண்டோஸ் எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 30 விண்டோஸ் பக்கம் இருக்கும். நீங்கள் எந்த விண்டோஸ் வேணால் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்ப் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்ப். ஹெல்ப்பில் நீங்கள் இந்த ப்ரீமியர் ப்ரோ பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்ப்ஸுமே கேட்டுக்கலாம், லைக் ஆன்லைன் டுட்டோரியல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஹெல்ப் இந்த சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். தென் கீபோர்டு, இதுக்கு என்னென்ன கீபோர்ட்லாம் இருக்கணும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், அப்புறமேட்டு சைன் அப்டேட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் தான் ஹெல்ப்பில் இருக்கும். அவ்வளோதான் பேசிக்காக உங்களுக்கு
மெனு பார்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணி விடுங்க, நான் எகைன் கூட உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு எடிட்டிங்குள்ளே போயிடலாம். பேசிக்காக ஒரு வீடியோவை எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் இப்போது சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு ஜஸ்ட் நான் இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். தோ இம்போர்ட் இருக்குல்ல, இந்த இடத்த நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ இன்சர்ட் பண்ண சொல்லி கேட்கும். நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன், லைக் போயிட்டு தோ இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா இதை நான் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு அந்த வீடியோ இம்போர்ட் ஆகிரும். தோ இம்போர்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் சரி இம்போர்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இம்போர்ட் பண்ண மீடியாவை நீங்கள் டைம்லைனில் கொண்டாந்து ட்ரா பண்ணணும். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்து இங்கே டைம்லைன்ட்ட கொண்டு வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காட்டுதா, அப்போ விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டைம்லைனில் பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் வீடியோவை டைம்லைனில் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டைம்லைன் எனேபிள் ஆகும். பார்த்தீங்களா, இது வரைக்கும் இந்த இடத்துல இப்படி ஒரு ஆப்ஷனே காணும். நான் வீடியோவை போட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த டைம்லைன் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே லாக்கிங், அதாவது நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதை எடிட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் இதை நவுத்தவோ எடிட் பண்ணவும் முடியாது, அதை லாக் பண்ணால் லாக் பண்ணது தான். அதே மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், எந்தெந்த டைம்லைன்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது செலெக்ஷன் இது ஸ்கே, இது வந்து விசிபிலிட்டி, நீங்கள் வேணும்னா இப்படி எடுத்து விட்டுக்கலாம், அரல்ஸ் பார்த்துக்கலாம். அதாவது ஒரே டைமில் மூணு நாள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த விசிபிலிட்டி ஐக்கான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடியோஸ்க்கு, ஆடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா மியூட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்புறமேட்டு மைக், அதாவது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் இதிலே வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கும். அப்புறமேட்டு இந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல புதுசாக செட்டிங்ஸ்லாம் வரும். நான் இப்போ வெளியே கிளிக் பண்ணி வைக்கிறேன். இப்போ எனக்கு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது. நான் இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், எனக்கு இந்த லெஃப்ட் சைடில் பேசிக் எஃபெக்ட்ஸ், அதாவது ஒரு வீடியோவுக்கு இருக்கிற பேசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே காட்டும். வீடியோக்கான மோஷன் ஒப்பாசிட்டி எஃபெக்ட்ஸ், தென் ஆடியோக்கான வால்யூம் சேனல் வால்யூம் எஃபெக்ட்ஸ், அதெல்லாம் தான். இது வந்து பேசிக்காக எல்லா விதமான கிளிப்ஸுக்குமே இருக்கும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சோர்ஸ் கிளிப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை டபுள் கிளிப் பண்ணேன்னு வச்சிங்களேன், எனக்கு இந்த சோர்ஸ் கிளிப் எனவே வரும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிளிப்பை தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறத, உங்களுக்கு தேவையான சோர்ஸை தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த சோர்ஸ் கிளிப் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தோ இது போயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த சைடில் இருக்கிற ஏரோமா கிளிக் பண்ணோன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் தெரியும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் வந்துடும். அவ்வளோதான், இது பேசிக்காக ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ணுறது, அந்த அதுக்கான எஃபெக்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஸ்டெப். அடுத்து என்னென்னா இதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இதுதான் டூல்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மூவ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செலெக்ஷன் டூல். செலெக்ஷன் டூல் மூவ் டூல் ரெண்டுமே ஒன்று தான். இந்த செலெக்ஷன் டூல் வச்சு தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும், மூவ் டூல் வச்சு தான் செலக்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது. இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை எங்கே வேணால் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ தூரம் வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்காக தான் இந்த டூல். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கட்டிங் டூல், அதாவது நீங்கள் வீடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், உங்கள் வீடியோ குட்டியாக இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிப்பிள் எடிட் டூல். ரிப்பிள் எடிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எந்த விதமான ரிப்பிளும் இல்லை, அதாவது ரெண்டு வீடியோஸ்க்கு நடுவில் இருக்கிற கேப்பை தான் ரிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேசர் டூல். ரேசர் எதுக்குன்னா கட் பண்ணிருக்கிறான், இப்போ நான் அந்த டூலை சர்ச்சுட்டு கிளிக் பண்ணனா எனக்கு கட் ஆயிரும். இப்போ இது வந்து ரெண்டு கிளிப் ஆயிடுச்சு, நான் இப்போ கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு கிளிப், இது ஒரு கிளிப், பார்த்தீங்களா. இப்போ நான் இந்த ரிப்பிள் எடிட் கிளிக் பண்ணி டெலிட் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு அந்த இடம் டெலிட் ஆகி திரும்ப இருக்கிற ஸ்பேஸ்லாம் டெலிட் ஆகிட்டு ஒரே வீடியோவாக வந்துடும். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லிப் டூல். ஸ்லிப் டூல் அப்படிங்கிறதும் நம்ம அட்வான்ஸ் எடிட்டிங்கில் பார்ப்போம். அடுத்து இருக்கிறது பென் டூல், நீங்கள் வேணுங்கிறத ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ட்ராகர், அதாவது ஹேண்ட் டூல். ஹேண்ட் டூல் எதுக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனை நவுத்துறதுக்காக, அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் இருக்கும்போது நீங்கள் ஸ்க்ரீனை நவுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க, அதுவும் அட்வான்ஸ் எடிட்டிங்கில் நான் சொல்கிறேன். அப்புறமேட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் புதுசாக ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்காக, இங்கே நான் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு நான் சும்மா டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணனா அது ஒரு லேயராக வந்திருக்கும், பார்த்தீங்களா லேயர் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த லேயரை எங்கே வேணால் நவுத்தி வச்சு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு அதுக்கான எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு காட்டும், நீங்கள் அதில் போயிட்டு இதோட எஃபெக்ட்ஸுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்காக நான் கஸ்டமைஸ் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இது வந்து மூவிங், இந்த மூவிங்கை வந்து நீங்கள் மேனுவலாக இங்கேயும் பண்ணலாம். அதாவது மோஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா பொசிஷன் அப்படின்ட்டு இருக்கும், ஒரு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் நவுத்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் அப்படியே மூவ் ஆகும், தென் ஒய் ஆக்சிஸில் நவுத்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகும். இதுதான் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கேலிங் ஆப்ஷன்ஸ், அதாவது பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறது, அதை தான் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது தோ இங்கேயுமே நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். இது ஏன் எனக்கு ஒன் சைடாக ஆகுது சென்ட்ராக ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் சென்ட்ராக வச்சுட்டிங்கன்னா எனக்கு இப்போது சென்ட்ராக ஆகும் பாருங்கள். எஸ் குட். அதாவது இந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுதான் சென்டர், அதுக்கு அந்த சென்டரை பொறுத்து தான் இது பெருசாகிறதும் சரி சின்னதாகிறதும் சரி எல்லாமே. அப்புறமேட்டு இதில் ரொட்டேஷன் இருக்கும், ரொட்டேஷன் இருக்குன்னா நீங்கள் ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். ரொட்டேட்டம் நீங்கள் இங்கேயுமே கூட போய் ரொட்டேட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுலையுமே இருக்கும். தென் ஆங்கர் பாயிண்ட்ஸ், ஆங்கர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் அட்வான்ஸ் ரேட்டிங்கில் சொல்கிறேன். அப்புறமேட்டு ஒப்பாசிட்டி, ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சி, நீங்கள் ஒப்பாசிட்டியை வந்து குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி குறைஞ்சி மறைஞ்சு ஹைடாகிறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்கும். அதுதான் இந்த ஒப்பாசிட்டி நவுறது அந்த ஆப்ஷன்ஸ் தான் இந்த வெக்டார் மோஷன்ஸ் அப்படிங்கிறதுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். தென் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது என்ன, இந்த டெக்ஸ்ட்டோட கேரக்டர், ஃபாண்ட்டு, சைஸு, அப்புறமேட்டு பொசிஷன், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அது காணாமல் போயிடும். வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே டெக்ஸ்ட்டில், சாரி ஒரே டெக்ஸ்ட்டில் இல்லை, நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இது மென்ஷன் பண்ணுது. அவ்வளோதான், பேசிக்காக ஒரு வீடியோவை இன்செர்ட் பண்ணுறதும் அதுக்கான என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் கிளிப் அப்படிங்கிறத வீடியோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கிளிப் அப்படிங்கிறதுக்கு போனால் எனக்கு எல்லா ஆப்ஷனும் எனேபிள் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ அந்த கிளிப்புக்கான கிளிப்பை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லை அதை ஒரு சப் கிளிப்பாக பிரிச்சுக்கலாம், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதுக்கான சோர்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது இந்த வீடியோவோட ரெசல்யூஷன், சைஸ், அதெல்லாம் அதை நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாடிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் அதோடய ஆடியோ சேனல்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். அது இது வந்து சிங்கிள், அதாவது மொத்தமாக நீங்கள் வீடியோக்குன்னு தனியாக உங்களுக்கான இதை மாற்றிக்கலாம், அப்புறம் ஆடியோக்குன்னு தனியாக மாற்றிக்கலாம். அப்புறமேட்டு இந்த கிளிப்போட ஸ்பீட் அண்ட் டியூரேஷன், அதாவது எவ்வளோ ஸ்பீடாக வேணும், எவ்வளோ ஸ்லோவாக வேணும், எவ்வளோ லென்த்துக்கு ஒரு கிளிப் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பீட் அண்ட் டூரேஷன் அப்படிங்கிறது. அப்புறமேட்டு மீதியெல்லாம் நார்மலாக எனேபிள் அன்லிங்க் அப்படிங்கிறது ஒரு வீடியோவையும் ஆடியோவையும் தனித்தனியாக பிரிச்சிடும், அதுதான் அந்த ஆப்ஷன். நெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு குரூப் மாதிரி பண்ணிடும், அதாவது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணும். இப்போ நான் நெஸ்ட்டுன்னு கொடுத்தனா எனக்கு சீக்வன்ஸ் பேர் கேட்கும், நான் சும்மா அப்படின்னு கொடுக்குறேன், சும்மான்னு கொடுத்துட்டுனா எனக்கு இது ஒரு ஃபைல் மாதிரி க்ரியேட் ஆகிடும். இப்போ என்ன சும்மா அப்படிங்கிறது ஒரு ஃபைல், நான் இதை டபுள் கிளிக் பண்ணனா எனக்கு இன்னொரு சீக்வன்ஸ் ஓப்பன் ஆகும், அந்த சீக்வன்ஸில் தான் இந்த இது இருக்கும். இதை நான் இது வந்து ஒரு தனி கான்செப்ட், நெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு தனி கான்செப்ட் ப்ரீமியர் ப்ரோவில், அது வந்து நான் அட்வான்ஸ் எடிட்டிங்கில் சொல்கிறேன். பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான், ஒரு வீடியோ எப்படி இன்சர்ட் பண்ணணும் அண்ட் அதோட எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அண்ட் இதுக்கு புதுசாக ஏதாச்சும் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற பேனலில் போயிட்டு நீங்கள் வேணுங்கிற எஃபெக்ட்ஸை சர்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ப்ரீசெட்ஸ், எக்கச்சக்கமான ப்ரீசெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி லூமெரிக் ப்ரீசெட்ஸ், அதாவது கலரிங்காக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரீசெட்ஸ்லாம் கூட இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆடியோக்குன்னு தனி எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும், அதாவது நாய்ஸர், டீநாய்ஸர், அந்த மாதிரி எல்லா விதமான எஃபெக்ட்ஸும் இருக்கும் ஆடியோஸ்க்கு. அப்புறமேட்டு ஆடியோஸ்க்கான டிரான்சிஷன்ஸ், எப்படி ஆடியோஸ் வந்து ஒன்றுலேருந்து இன்னொரு சுவிட்ச் ஓவர் ஆகணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், கிராஸ் ஃபேடிங், அப்புறமேட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வீடியோக்கான எஃபெக்ட்ஸ், வீடியோவில் இருக்க எல்லா எஃபெக்ட்ஸுமே, வீடியோவோட எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு, டிரான்சிஷன் அப்படிங்கிறது வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு வீடியோவோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் எஃபெக்ட்ஸ், ஓகேவா. டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு ஸ்விட்ச் ஆகும்போது அந்த ஸ்மூத்னஸ்க்காக தான் நம்ம அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போவோம். ஸோ இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கங்க. எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ், டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஸ்விட்சிங் ஃப்ரம் ஒன் டு அனதர், இதுதான் அது. நீங்கள் வேணுங்கிற டிரான்சிஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ டிசால்வ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஸோ அதை நான் கொடுக்குறேன். டிசால்வ் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்ட் தான், அதாவது ஒரு வீடியோ டிரான்சிஷன். நான் அந்த டிரான்சிஷனை கொண்டாந்து இங்கே நான் ப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு இப்போ இந்த இடம் வரப்போ எனக்கு கரெக்டாக அந்த டிரான்சிஷன் அப்ளை ஆகிருக்கும், பார்த்தீங்களா, தட்ஸ் இட். இதுதான் அந்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்டோட இது இப்படி தான், நீங்கள் வேணுங்கிற எஃபெக்டை ஏதோ கிளிக் பண்ணி இழுத்து கொண்டாந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத காட்டும், நான் கொடுத்தேன்னா எனக்கு எஃபெக்ட் அப்ளை ஆகிரும். இதே மாதிரி தான் எல்லா விதமான எஃபெக்ட்டும் எல்லா விதமான வீடியோஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும். டெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட்டுமே எஃபெக்டோட தான் வரும், அவ்வளோதான். பேசிக்காக எப்படி ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ணுறதுலேருந்து எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுலேருந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எப்படின்னா, இப்படி கிரியேட் பண்ண வீடியோவை எப்படி ரெண்டர் பண்ணி வீடியோவாக மாற்றுறது, மொத்த வீடியோவை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், நான் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது போகிறேன். அதில் போயிட்டிங்கன்னா மீடியா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் மொத்தம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸும் பார்க்க வேண்டாம்.
ஃபர்ஸ்ட் எடுத்தோட மீடியா அப்படின்னு இருக்கு இல்லையா, இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் எம், இந்த ரெண்டுக்கையும் கொலாபரேட்டிவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். நான் இப்போ இந்த மீடியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவேன், எனக்கு புதுசாக அந்த எக்ஸ்போர்ட்டிங் விண்டோ ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். எஸ் வந்தாச்சு, இதுதான் எக்ஸ்போர்ட்டோட செட்டிங்ஸ். சோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருக்க சோர்ஸ், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எதுவும் செக் பண்ண வேணாம். அவுட்புட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்க போகுதோ அதுதான் அது. நெக்ஸ்ட்டு இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே. ரைட் சைடில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிற வீடியோஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு வீடியோவை ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேட்ச் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிங்களா ஸ்டார்டிங்கில், நான் நேம் கொடுத்து நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணல, அந்த இடத்துல இருக்கிற செட்டிங்ஸ் தான் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ். அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எப்பயுமே பண்ணாதீங்க, பிகாஸ் சம்டைம்ஸ் உங்களோட வீடியோ குவாலிட்டியை பொறுத்து அந்த விஷயம் மாறினாலும் மாறும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இதை எனேபிள் பண்ணனா கீழே இருக்கிற எல்லாமே டிசேபிள் ஆகிரும் பாருங்கள், அவ்வளோதான். எனக்கு இது சீக்வன்ஸோட ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சோ அதே தான் வரும். எனக்கு அப்படிலாம் வேணாம், நான் வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும், அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு தைரியமாக ஃபார்மெட் அப்படிக்கிறதுக்குள்ளே போங்க. இதில் எக்கச்சக்கமான ஃபார்மெட்ஸ் இருக்கும், அதாவது ஒரு வீடியோ அப்படின்னா என்னென்ன ஃபார்மெட்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லா ஃபார்மெட்ஸுமே இதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் ஆடியோ ஃபார்மெட்ஸ் கூட இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த H.264 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் வீடியோ ஃபார்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது MP4 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மூவிங் ஃபோட்டோகிராஃபிக் குரூப். அந்த ஒரு ஃபார்மெட்டுக்கான விஷயம்தான் இந்த H.264. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயே ப்ளூரே அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ப்ளூரே அப்படிங்கிறது ஹை குவாலிட்டி, அதுக்குன்னு தனியாக டிவைசஸும் இருக்குது, நீங்கள் அந்த இதுக்கெலாம் போக வேணாம். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த H.264 நீங்கள் ஒவ்வொரு இது கிளிக் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு ப்ரீசெட்ஸ் வரும். இந்த பர்டிகுலராக இருக்க H.264க்கான ப்ரீசெட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோர்ஸோட ரெசல்யூஷன்ஸ் செட்டிங்ஸை மேட்ச் பண்ணுறக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். தென் அடுத்து ஃபேஸ்புக்கான ஃபார்மெட்ஸ்லாம் இருக்கும். அப்புறமேட்டு ஹை குவாலிட்டி ஃபார்மெட்ஸ், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மொபைல் டிவைஸ்க்கான ஃபார்மெட்ஸ், ட்விட்டருக்கு, விமியோ, யூடியூப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான ப்ரீசெட்ஸ் வந்து இதிலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க போதும், அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். நான் வேணுங்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ விமியோவில் நான் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் மாறும், அவ்வளோதான். நீங்கள் அந்த சேஞ்ச் ஆகிறத லெஃப்ட் சைடு கூட பார்த்துக்கலாம். இப்போ நான் சும்மா இந்த மாதிரி கொடுத்தனா எனக்கு ஸ்க்ரீன் மாறுறது தெரியும், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் இப்போது ஹைபிரிட்லேயே வைக்கிறேன். இப்போது சரி, H.264 இது இருக்குது, மீதிலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி அப்படிங்கிறதும் கொடுக்கலாம். பட் ஏவிஐக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்காது, தோ இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற ப்ரீசெட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏவிஐ அன்கம்ப்ரஸில் கஸ்டம், நீங்கள் அதாவது வேணுங்கிறத போயிட்டு நீங்கள் கஸ்டம் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜிஃபாக எடிட் பண்ணுறப்போ அதுக்கான ப்ரீசெட்ஸ், நான் இப்போது நார்மலாக H.264 கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வீடியோ, எக்ஸ்போர்ட் ஆடியோ அப்படிங்கிறது எப்பயுமே டிக்காகி தான் இருக்கணும், ஓகேவா? பிகாஸ் அதுதான் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான செட்டிங். நீங்கள் இந்த அவுட்புட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அவுட்புட்டோட நேம் மாற்றிக்கலாம். நான் இப்போ சாம்பிள் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வீடியோவோட நேம் மாறிடும். அந்த லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறமேட்டு இதெல்லாம் வந்து உங்களோட வீடியோவோட சைஸஸ் ரெசல்யூஷன்ஸ் ஃப்ரேம்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சோர்ஸோட செட்டிங்கும் அவுட்புட்டோட செட்டிங்கும் கொஞ்சமாச்சும் பெட்டராக இருக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் பண்ணுற விஷயம் கரெக்டு. பட் மாறி இருந்துச்சுன்னா எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு தோணுச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அடல்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆனாதுங்க. பிகாஸ் ஃபுல்லாக ரெண்டர் போட்டுட்டிங்கன்னா திரும்ப சேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டர் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ், நீங்கள் எஃபெக்ட்ஸ்லாம் தனித்தனியாக எடுக்கணுமா, அப்புறமேட்டு இதை வந்து நீங்கள் விண்டோ பெருசு பண்ணாதான் தெரியும் பார்த்தீங்களா. விண்டோ பெருசு பண்ணால் எனக்கு அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் எடிட் பண்ணாதீங்க, வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஆடியோ ஃபார்மெட் கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம், ஏஏசி அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபார்மெட்ஸில் வேணும், என்னென்ன சேனல்ஸ் அந்த மாதிரிங்கிறத நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு மல்டிப்ளெக்ஸர் அதெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கேப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷன்ஸை டைப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் பண்ணிடும். பப்ளிஷிங் பார்த்தீங்கன்னா அடோப் க்ரியேட்டிக்கில் உள்ள உங்களோட வீடியோவை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் பண்ணிக்கலாம், அண்ட் அடோப் ஸ்டாக்லேயுமே பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ கொடுக்கும். அடுத்து அது கீழே இருக்கு இல்லையா,
சில செக் பாக்ஸஸ் இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி அப்படின்றப்போ நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டி எதுவோ அந்த விஷயத்தில் ரெண்டர் ஆகும், ஓகேவா? யூஸ் ப்ரிவ்யூஸ் அப்படின்றப்போ ரெண்டராக ரெண்டராக உங்களுக்கு இந்த விஷயம் வந்து என்னென்ன ரெண்டர் ஆகிருக்கு, என்னென்ன சீக்வன்ஸ் இது வரைக்கும் ரெண்டர் ஆகிருக்கு, என்ன ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறதையும் காட்டும். அதுதான் அந்த ப்ரிவ்யூஸ். அப்புறமேட்டு இம்போர்ட் இன்டூ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றப்போ வீடியோ ரெண்டர் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற ப்ராஜெக்ட்குள்ளே அந்த வீடியோ இம்போர்ட் ஆகிரும். அந்த ஆப்ஷன் தான் இது. நீங்கள் டைம் கோட் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டைம் கோட், அதாவது ஃப்ரம் ஸ்டார்டிங், அதாவது ஜீரோவிலேருந்து இந்த வீடியோட எண் 7 மினிட்ஸ் இருக்கா, அந்த 7 மினிட்ஸோ வாட் எவர் இட் இஸ் அந்த டைமிங் வந்து உங்களுக்கு வீடியோலேயே ஓடும், ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். வேணும்னா அது வச்சுக்கலாம், இல்லைன்னா எடுத்து விட்டுலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் இப்போ வைக்கிறேன் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக. அப்புறமேட்டு டைம் இன்டர்ப்ரிட்டேஷன் அப்படின்றப்போ இது சாம்பிளிங், ஃப்ரேம் சாம்பிளிங், இது எடிட் பண்ணாதீங்க, பிகாஸ் உங்களுக்கு மேலே இருக்க ப்ரீசெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த விஷயம் செட் ஆகிருக்கும். நீங்கள் செக் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே இடிக்கும், ஸோ அதெல்லாம் மாற்ற வேணாம். இப்போ நீங்கள் இதை க்யூ பண்ணியும் வைக்கலாம், அதாவது ஒரு 4-5 வீடியோவை க்யூ பண்ணிவிட்டு மொத்தமாக நீங்கள் எக்ஸ்போர்ட்டிங் போடலாம், இல்லை இண்டிவிஜுவலாகவும் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்த உடனே டோ இப்படி தான் வரும், என்னோடய க்ரீன் ஸ்க்ரீன் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. தட்ஸ் இட், எக்ஸ்போர்ட் ஆகிருச்சு. அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து 15 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஸோ நீங்கள் சேவ் ஆகிருக்கா இல்லையாங்கிறது சந்தேகப்பட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், அதுவே ஆட்டோ சேவ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அந்த ஆட்டோ சேவ் டைமிங்கை கூட நீங்கள் உள்ளே போய் எடிட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. நான் இப்போ போயிட்டு அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணுறேன். கண்ட்ரோல் வேண்டாம், நான் போயிட்டு ப்ராஜெக்ட் சாம்பிளிங்கில் போயிட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன், ஏன்னா இங்கே தானே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள், சாம்பிள் வீடியோ. ரைட் கிளிக் பண்ணி ப்ளே அப்படின்னு கொடுக்குறேன். பிகாஸ் அந்த ஃபோல்டர் போய் தேடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் நான் டைரெக்டாக இதிலே ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், பார்த்தீங்களா, ஒரு நார்மலாக ஒரு வீடியோ MP4 ஃபார்மெட்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம அப்ளை பண்ண எஃபெக்ட்ஸுமே இருக்குது. இவ்வளோ தான் பேசிக்காக ஒரு வீடியோவை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுலேருந்து ப்ரீமியர் ப்ரோ கூட எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குட்டி பேசிக் இன்ட்ரோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ரிவ்யூஸை வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணி விடுங்க, பிகாஸ் நம்ம அட்வான்ஸ் எடிட்டிங் அப்படிங்கிற இன்னொரு பார்ட்டுமே பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் வேணுங்கிறதையும் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே நாங்கள் உங்களுக்காக பண்ணுவோம். வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. வீடியோவில் ஏதாச்சும் பிளாக்ஸ், குழப்பங்கள், உளறல்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்காக சாரி, பிகாஸ் கண்டினியூஸாக பேசின வீடியோ அண்ட் எனக்குமே கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அங்கங்கே ஸ்லிப் ஆகிருக்கும், அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள், அதுக்கான லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய் பாய்.